வணக்கம். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் பிறந்தநாளை ஒட்டி 6 புதிய திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கிண்டியில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம். தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த பெற்றோர்கள் ஆதரவு. நாளை முதலமைச்சர் உடனான ஆலோசனைக்கு பிறகு முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் சுமார் 1 மாதத்திற்கு பிறகு தினசரி தொற்று 25,000 கீழ் குறைந்தது. கொரோனா பாதிப்பால் ஒரே நாளில் மேலும் 460 பேர் மரணம். தமிழகத்தில் கரும்பூஞ்சை நோயை கட்டுப்படுத்த 30,000 மருந்து குப்பிகளை அனுப்ப வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை. ஏழு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. ஆன்லைன் வகுப்பின் போது ஆபாசமாக படம் பிடித்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது ஒப்புதல். ஆசிரியர் ராஜகோபாலனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல். பாசனத்திற்காக பேச்சிப்பாறை வைகை அணைகளில் இருந்து இன்று தண்ணீர் திறப்பு. 45,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி. மும்பையில் கொரோனா தொற்றாளர்களை உற்சாகப்படுத்த மருத்துவர்கள் செவிலியர்கள் நடனம். பாதுகாப்பு உடை அணிந்து நடனமாடிய முன்கள பணியாளர்கள். தடுப்பூசி விநியோகம் தொடர்பாக பிரதமர் மோடியுடன் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆலோசனை. இந்தியாவிற்கான தடுப்பூசியை வழங்குவோம் என உறுதியளித்திருப்பதாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.